டெல்லி மால்வியார்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில ஒரு சின்ன சாப்பாடு கடை வச்சுட்டு வந்தவர் தான் நம்ம கந்த பிரசாத்னு சொல்லப்படுற ஒரு 80 வயசு தாத்தா. இவர் 1990 இருந்து ஒரு சின்ன சாப்பாட்டு கடை ஒன்று நடத்தி வந்திருக்காரு. திடீர்னு எல்லாருக்குமே வந்த கொரோனா அவங்களையும் விட்டு வைக்கல. என்ன, அவங்களுக்கும் கொரோனாவா அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? கொரோனா பாசிட்டிவ் இல்லப்பா, ஆனா வருமானம் ரொம்பவே நெகட்டிவ். இப்படி வருமானமே இல்லாம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு வருமானமே இல்லைன்னு தெரிஞ்சும் கடையை நடத்தி வந்திருக்காரு அந்த தாத்தா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு யூடியூபர் அந்த கடைக்கு போய் அந்த தாத்தாவும் அவரோட அன்பான மனைவியும் படுற கஷ்டத்தையும் வீடியோவாக எடுத்து போட்டியிருக்காரு. வீடியோல பேசின அந்த தாத்தா தனக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா மட்டும்தான் வருமானமா வருதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வைரலாகி கந்த பிரசாத் தாத்தாட கடைக்கு ஒரு கூட்டமே அலையா மோதி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூடியூபர் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த தாத்தாக்கு செய்யுங்க அப்படின்னு அந்த யூடியூபர் தன்னோட பேங்க் அக்கௌண்ட் போட்டு வந்த நன்கொடை எல்லாத்தையுமே தன்னோட பாக்கெட்ல போட்டு இருக்காரு. இதையெல்லாம் தெரிஞ்ச அந்த தாத்தா அக்னி சிறகே எழுந்து வா அப்படின்னு அவரோட மனைவியோட போலீஸ்ல போயிட்டு என்னோட வீடியோவை போட்டு எனக்கு வர வேண்டியதெல்லாம் யூடியூபர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசாரிச்சு பார்த்தப்போ அந்த யூடியூபர் தன்னோட அக்கௌண்ட் மட்டும் இல்லைங்க, அவரோட குடும்பத்துல இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட் போட்டு டெக்னிக்கலா பெருசா பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீடியோ வைரலானதுக்கு அப்புறம் அந்த மால்வியார் நகர்ல இருந்த அந்த கடைக்கு ஒரு கூட்டமே போயிருக்கு. மனிதம் எல்லார்ட்டையும் இருக்கு, ஆனா கொஞ்ச பேருக்கு நல்ல மனசுதான் இல்லை. முந்தியெல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட திருடுவாங்க, இப்போ இல்லாதவங்கள்ட்ட திருடுவாங்க, அதுவும் ஒன்னும் தெரியாதுன்னு டெக்னிக்கலா திருடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.